हेलो लट्वाम यूएस இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இங்கிலீஷ் சாசரியன்ஸ் யார் யார் அப்படின்றத தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், சாசரை ஃபாலோ பண்ண வந்தவங்களையும் இல்லை அவரோட கண்டெம்பரரி ரைட்டர்ஸை நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் குரூப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சாசரியன்ஸ், செகண்ட் குரூப் ஸ்காட்டிஷ் சாசரியன்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இங்கிலீஷ் சாசரியன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கிலீஷ் சாசரியன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 இம்பார்ட்டன்ட் ரைட்டர்ஸ் இருக்காங்க. யார் யாருன்னா ஜான் லிட்கேட், தாமஸ் ஹாக்லே, ஜான் ஸ்கெல்டன், ஸ்டீஃபன் ஹாஸ் அண்ட் அலெக்சாண்டர் பாட்லே. இப்போ நம்ம இந்த ரைட்டர்ஸோட டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ரைட்டர் ஜான் லிட்கேட். இவரோட டைம் பீரியட் 1370 1451 வரைக்கும். இவர் ஃப்ரெண்ட் ஆஃப் சாசர் அண்ட் கிரேட் டிசைபிள் ஆஃப் சாசர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபால் ஆஃப் பிரின்சஸ். இந்த ஒர்க் கேன்டபரி டெய்ல்ஸில் இருக்க மங்ஸ் டெய்லர் பேஸ் பண்ணி அதை எலாபரேட் பண்ணி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லாட்டின் ஒர்க்ஸான, அதாவது பொக்காஷியோ எழுதின லாட்டின் ஒர்க்ஸ்லேருந்தும் இவர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காரு. அடுத்த இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பிள் ஆஃப் கிளாஸ். இந்த ஒர்க் எதை பேஸ் பண்ணி எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் ஃபேம், அதாவது ஹவுஸ் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிற சாசரோட ஒர்க்கை மாடல் பண்ணி எழுதியிருக்காரு. இப்போது இவரோட அதர் ஒர்க்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். த பில்கிரிமேஜ் ஆஃப் த லைஃப் ஆஃப் த மேன், அடுத்த ஒர்க் த ரீசன் அண்ட் சென்சுவாலிட்டி, ட்ராய் புக், த ஸ்டோரி ஆஃப் தேப்ஸ். இந்த புக், அதாவது ஸ்டோரி ஆஃப் தேப்ஸ் வந்து சாசர் எழுதின கேன்டம்பரி டெய்ல்ஸை மாடல் பண்ணி எழுதியிருக்காரு. அடுத்த புக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசம்பிளி ஆஃப் காட்ஸ். அடுத்த புக் கம்ப்ளைண்ட் ஆஃப் த பிளாக் நைட், அதாவது இந்த புக்கை சாசர் எழுதின த புக் ஆஃப் டச்சஸ் அந்த ஒர்க்கை மாடல் பண்ணி லிட்கேட் எழுதியிருக்காரு. அடுத்த இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லண்டன் லிக் பெனி. இந்த ஒர்க் ரொம்ப ஃபேமஸான ஒர்க். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரைட்டர் தாமஸ் ஹாக்லே. இவரோட டைம் பீரியட் 1368 1450 வரைக்கும். இவரோட இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் ரெஜிமெண்ட் ஆஃப் பிரின்சஸ். இந்த ஒர்க்கை ஹாக்லே ஹென்ரி ஃபைவை ஃபேவர் பண்ணி எழுதியிருக்காரு. இந்த ஒர்க்கை ஒரு சீரீஸாக எழுதியிருக்காரு. இதில் ரூல்ஸ் இருக்கும். என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சஸோட காண்டாக்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ் தான். அடுத்த இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லமேல் ரிக்ரெட் அப்படிங்கிற ஒர்க். இந்த ஒர்க்கை பார்ட்லி பயோகிராஃபிக்கலாக எழுதியிருக்காரு. இவரோட அதர் இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் ஆஃப் ஆர் லேடி, ஹாக்லேஸ் கம்ப்ளைண்ட் அ லெட்டர் ஆஃப் கியூபிட், அதாவது இந்த ஒர்க்கை அலிகரிக்கலாக எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த புக் லெஜண்ட் ஆஃப் குட் விமனை மாடல் பண்ணி எழுதியிருக்காரு. அடுத்த இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் கவர்னேல் ஆஃப் பிரின்சஸ். இந்த ஒர்க்கை ஹாக்லே சாசரோட டெத்துக்காக மான் பண்ணி எழுதியிருக்காரு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ரைட்டர் ஜான் ஸ்கெல்டன். இவரோட டைம் பீரியட் 1460 1529 வரைக்கும். இவர் ஒரு சட்டைரிஸ்ட். இவர் ஸ்கெல்டானிக் ஜிங்லிங்ஸ் அண்ட் ஆக்டோசிலபிக் கப்லெட்ஸ் யூஸ் பண்ணி எழுதியிருக்காரு. இவரோட ஒர்க்ஸ் எல்லாமே அண்டர் த டைட்டில் கார்லண்ட் ஆஃப் லாரல்ஸ் அப்படிங்கிறது கீழே பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. வை கம் நீ நாட் டு கோட் அப்படிங்கிற ஒர்க்கில் வால்சி பற்றி பேசியிருக்காரு. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு பவர்ஃபுல் மினிஸ்டர் ஆஃப் ஹென்ரி 8. இவரோட இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டர்ஜ் ஆன் எட்வர்ட் 4. இவரோட அதர் இம்பார்ட்டண்ட் ஒர்க்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஜ் ஆஃப் கோர்ட், மேக்னிஃபிசன்ஸ். மேக்னிஃபிசன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மொராலிட்டி பிளே. அடுத்த இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த புக் ஆஃப் ஃபிலிப் ஸ்பேரோ. இது வந்து ஒரு எலிஜி, எலிஜி ஆன் த டெத் ஆஃப் ஸ்பேரோ. அடுத்து இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
த புக் ஆஃப் கோலின் கிளவுட். கோலின் கிளவுட் அப்படிங்கிறது ஒரு பெசன்ட். இவர் வந்து யாரை மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பியர்ஸ் த ப்ளவ்மேன் இருக்கார் இல்லையா, அவரை மாதிரி. இந்த ஒர்க்கில் கிளர்ஜிஸை பற்றி அவங்களுடைய கரப்ஷன் பற்றி பேசியிருக்காரு. அடுத்து நம்ம பார்க்க போகிற இங்கிலீஷ் சாசேரியன் யார் அப்படின்னா ஸ்டீஃபன் ஹார்ஸ். இவரோட டைம் பீரியட் 1475லேருந்து 1530 வரைக்கும். இவர் ஒரு கிரேட் அலிகரிஸ்ட். இவர் ஸ்பென்சருக்கு கிரேட் இன்ஃப்ளூயன்சராக இருந்திருக்காரு. இவரோட இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டைம் ப்ளெஷர். இந்த ஒர்க்கை ரொமான்டிக் அண்ட் ஹோமோலிட்டிக் போயமாக எழுதியிருக்காரு. இதில் ரைம் ராயல் ஸ்டான்சஸ் அண்ட் கப்லெட்ஸ் யூஸ் பண்ணி எழுதியிருக்காரு. இந்த ஒர்க் எதை டீல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேன்ஸ் லைஃப் இன் திஸ் வேர்ல்டு. ஸ்டீஃபன் ஹார்ஸ் ஜான் பன்யனுக்கு ஒரு கிரேட் ரிமினிசென்ட்டாக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்பென்சரோட அலிகரி ஸ்டைலுக்கு ஸ்டீஃபன் ஹார்ஸ் தான் கிரேட் இன்ஃப்ளூயன்சர். இவரோட அதர் ஒர்க்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த எக்ஸாம்பிள் ஆஃப் வர்ச்சூ, கன்வர்ஷன் ஆஃப் ஸ்வரஸ் அண்ட் ஜாய்ஃபுல் மெடிடேசியன். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற ரைட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் பார்க்லே. இவரோட டைம் பீரியட் 1475லேருந்து 1552 வரைக்கும். இவரோட இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிப் ஆஃப் ஃபூல்ஸ். இந்த ஒர்க்கை ஜெர்மனி ரைட்டரான செபாஸ்டியன் பிராண்டோட ஒர்க்கை டிரான்ஸ்லேட் பண்ணி தான் எழுதியிருக்காரு. இந்த ஷிப் ஆஃப் ஃபூல்ஸில் அலெக்சாண்டர் பார்ட்லே சட்டாரிக்கலாக டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபூலிஷ்மென்னை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அடுத்து இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்டைன் எக்லாக்ஸ். இதில் பாஸ்டோரல்ஸை பற்றி அலெக்சாண்டர் பார்ட்லே எழுதியிருக்காரு.